மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கேட்க தான் கிடைக்கும் இல்லைனா கேட்கறது கூட கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம் பட் நீங்க கேட்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்காத அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தாண்டி கிடைக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ற உங்களுக்கு புரியும் உண்மையான நடந்த சம்பவம் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் கை ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கிறாரு அப்போ கை ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கும் போது பக்கத்து பெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறார் அப்ப ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கும் போது அந்த ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துருக்கிறவரோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பக்கத்து பெட்ல கை ஆப்ரேஷன் ஆகி படுத்துருக்கிறவர்கிட்ட அவரோட பையனுக்கு வந்து சாப்பாடு வாங்க போகும்போது அவங்களோட பையனுக்கு சாப்பாடு வாங்க போகும்போது இவர்கிட்டயும் வந்து கேட்குறாங்க தம்பி உங்களை பார்த்தாலும் வந்து நீங்க சாப்பிடாத மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த கை ஆப்ரேஷன் பண்ணி படுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவங்களே ரொம்ப முடியாத மாதிரி இருக்கிறாங்க பட் அந்த அன்பு காட்டுறாங்களே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாரு எதற்காகமா இங்கே வந்திருக்கிறீங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் நீங்கள் முழுமையாக கட்டிட்டீங்களா ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா இல்லை மொத்தமான செலவு வந்து ஒரு ரூபாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படியே கட்டிகிட்டே இருக்கிறேன் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போகிறவங்க வந்து ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு தராங்க ரிலேஷன் சைடு ஸோ அதை வச்சு நான் இருக்கேன் மீதி காசுக்கு வந்து நான் வெளியே வந்து வட்டிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ மீதி எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு முப்பதாயிரரூவாயிட்ட செட்டில் பண்ணியிருக்கேன் மீதி இன்னொரு இருபதாயிரரூவா செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த கை ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்கிற என்ன பண்ணுறது அப்படின்னா அவரோட நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கூப்பிட்டு இமீடியேட்டாக அவங்களுக்கு வந்து இருபதாயிரரூவா பேமெண்ட் வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த விஷயம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க அவங்க வந்து தம்பி எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு பிரச்சனையாக இருக்குப்பா யாராவது பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அன்பு காமிச்சாங்க அப்போ அந்த அன்பு காமிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னா இமீடியேட்டாக மனம் உருக்கம் ஏற்படுச்சு அவருக்கு அப்ப இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்து அது நடந்துச்சு அப்போ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட கதை ஒன்று சொல்லுவாங்க ராஜா வந்து அவரோட சீடர்களோட வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அவரோட செருப்பு அறந்து போயிடுது அப்போ அந்த செருப்பு அறந்து போகும்போது அந்த இடத்துல அந்த செருப்பு சரி பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து உக்காந்துட்டு இருக்கிறார் உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜாவோட செருப்பை வாங்கி இமீடியேட்டா அந்த செருப்பை தச்சு தராரு தச்சு கொடுத்து ராஜாவை வந்து போக சொல்லி சொல்றாரு அப்போ உடனே ராஜா என்ன கேக்குறாரு அப்படின்னா என்னோட செருப்பை தச்சு கொடுத்த உனக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அதுக்கு என்ன சொல்றாருன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க ஊருக்கே சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க நான் ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னோட வீட்டில் நீங்க வந்து ஒரு ஒரு வேலையா உணவு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அன்னைக்கும் சொல்லி வந்துடுறேன் நீ ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் டைம் இருக்கு என்னோட பிறந்த நாளை அன்னைக்கு நீங்க வந்துட்டு எங்க வீட்டில் நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரினு சொல்லிட்டு அவங்களோட சீட்டர்கிட்ட வந்து அது என்ன டேட்டுன்னு பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு அவங்களோட வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பிடுறாரு கலமன உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த செருப்பு தச்சு கொடுத்தாரு இல்லையா அந்த செருப்பு தச்சு கொடுத்தவர் வந்து இருக்கக்கூடிய வீடு என்பது ரொம்ப 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 சின்ன வீடு உள்ள வந்து கீழே குனிஞ்சு தலை குனிஞ்சு தான் போய் உள்ளே போகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வசிக்கக்கூடிய அந்த ரோடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கார் போவாது டூ வீலர் போவாது அந்த மாதிரி ஒரு சின்ன பாதை அப்போ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ராஜா எப்படி போய் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் அந்த வீட்டை பார்த்துட்டு உடனே அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வந்து ரோடு போட்டு தராங்க ஃபுல்லாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரோடு போட்டு தராங்க அந்த வீடு இந்த மாதிரி சின்ன வீட்டில் எப்படி ராஜா வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வீடு தராங்க அப்போ இந்த ஒரு மாதம் காலத்துக்குள்ளே அவரோட வீடு வந்து பெரிய லெவலில் கட்டி கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அவரோட ரோடு சரி செய்யப்பட்டது அதே மாதிரி வந்து கூட உக்காந்து சாப்பிடக்கூடிய ராஜா கூட உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த நபர் வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரெஸ் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் கிடச்சிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவருந்த கூடிய அந்த நேரத்தில் அந்த டேல வந்து பார்த்தீங்கன்னா ராஜா உணவருந்தி முடிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்து ஒரு பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பொற்காசு ரெண்டாயிரம் பொற்காசு கிட்ட தரார் அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த செருப்பு தைக்கக்கூடிய அந்த நபர் வந்து ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு திரும்பவும் அந்த ராஜா வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்பையும் அவர் என்னன்னா அது தன் வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் திரும்ப கொடுக்கறதுக்கே ஆசைப்பட்டாரு அப்ப திரும்ப கொடுக்கறதுக்கே ஆசைப்படும் போது என்னாச்சு அப்படின்னா அந்த அன்பு வந்து அந்த ராஜாவை கவர்ந்து இழுத்துச்சு அப்போ கவர்ந்து இழுக்கும்போது அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சது அப்போ எடுத்த உடனே ராஜா எனக்கு வந்து ஒரு ஆயிரம் பொற்காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா வெறும் ஆயிரம் பொற்காசோட போயிருக்கும் இப்ப என்னாச்சு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது அந்த ரோடு சீரமைக்கப்பட்டது அது தாண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் பொற்காசுகளுக்கு மேல கிடைச்சது அப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் கிடைக்கும் அதை கம் அதை விட கம்மியாகவும் கிடைக்கும் அப்போ நீங்க கேட்கல அப்படின்னா அதை விட பெரிய லெவல்ல கிடைக்கும் அப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அன்பாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து அன்பாக இருந்தாலே உங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அது ஈஸியாக அவங்களுக்கு சென்ஸ் ஆகிடும் அந்த விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட்டே ஆகாது நீங்கள் ஈஸியாக நடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணி தருவாங்க அப்போது நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உண்மையான அன்பாக இருக்கணும் அது சும்மா பொய்யாக நடிக்கலாம் கூடாது உண்மையாக உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்